வணக்கம். என் பேர் ராஜராஜேஸ்வரிமணி. இன்றைக்கு மேரேஜ் ஆகி பல வருஷம் ஆனது. எங்கள் குழந்தைக்காக நாங்களும் ட்ரீட்மெண்ட் படாத பார்த்துருந்தோம். ரெண்டு தடவை ஐவிஎஃப் நாங்கள் பார்த்து கொஞ்சம் ஃபெயிலியராக தான் இருந்தது. ரொம்ப மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா ஃபேமிலி டாக்டராக எங்களுக்கு நோவாவை இங்கே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ரொம்பலாம் இல்லை, இப்போ தான் நாங்கள் ஜஸ்ட்டு ஃபிப்ரவரியில் தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஃபஸ்ட் டாக்டர் அப்ரோச் பண்ண ஆரம்பித்தோம். கிருத்திகா டாக்டர் மேம் தான் பார்த்தோன்னே, ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க சொல்கிற ஒவ்வொரு இதுவும் கேட்க கேட்க எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்தது. ப்ளஸ் நிறையா அந்த கவுன்சிலிங்கும் ஐவிஎஃப்குள்ளார நுழையிறோம்னு சொன்னோன்னே கவுன்சிலிங் நிறைய பேர் பண்ணாங்க. அப்பயுமே கொஞ்சம் எல்லாருமே வந்து நல்லா கொஞ்சம் எதுவும் பயப்பட வேண்டாம், நம்ம எல்லாமே ரெகுலராக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாலே போதுமானதுன்னு அவங்க எல்லாமே கிளியர் பண்ணாங்க, டவுட்ஸும் கிளியர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய தடவை அங்கே நான் ஒரு 1 வீக் 10 டேஸ் கிட்ட இன்ஜெக்ஷனுக்காக போகக்குள்ள நிறைய பேர் வந்துட்டு பாசிட்டிவ் ரிசல்ட்டோடு நிறைய ஃபேமிலிஸ் வந்து சாக்லேட்லாம் கொடுக்கல, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் டாக்டர் மேமும் ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் உங்களுக்கும் இந்த மாதிரி பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லக்குள்ள எங்களுக்கு இருந்த கொஞ்சம் பயமும் போயிடுது. நல்லா பாசிட்டிவாக இருக்கும், நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்க வேண்டியதான் அப்படின்ட்டு அவங்க சொன்ன டேப்லெட்ஸ் எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே உள்ள எல்லா ஸ்டாஃபுமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. வேறு ஒரு இதில் இருக்கிற மாதிரி எனக்கு இல்லை. எப்போவுமே இங்கே நம்ம ஒரு தெரிஞ்ச இடத்துல இருக்கிற மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் மார்ச்சில் தான் எனக்கு வந்து இது எக் பிக்கப் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 மந்த்ஸ் கேப்க்கு அப்புறம் அவங்க டேப்லெட்ஸ்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூன் மந்த் தான் வந்துட்டு சரி பண்ணலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஓவம் எம்டியூ ட்ரான்ஸ்ஃபர் அன்றைக்கி தான் ஜூன் மந்த் நடந்தது. அப்போ அந்த கொரோனா டைம் இருந்தது தான். ஆனாலும் அவங்க ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்ப நல்லா எடுத்துக்கிட்டாங்க. க்ளவுஸ் எல்லாமே இது பண்ணுறது, கீழே இது பண்ண ஃபஸ்ட்லேருந்து கீழே போனதுலேருந்து நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணுறதாகட்டும், க்ளவுஸ் இது பண்ணுறதுக்காகட்டும், சானிடைசர் யூஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பக்காவாக அவங்க இது பண்ணியிருந்தாங்க. அண்டு எல்லாருமே வந்துட்டு எந்த பயமும் கொரோனா பற்றி அவங்க பயப்படவே தேவையில்லை. அந்தளவுக்கு நல்ல சேஃப்டி மெஷர்ஸ் நல்ல பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. அண்டு அன்றைக்கி பண்ணதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பெட் ரெஸ்ட் எடுத்துக்கணும், ப்ளஸ் டேப்லெட்ஸு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் ஃபுட்டெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் June 17th அப்புறம் எங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லக்குள்ளார எங்களுக்கு பாசிட்டிவ் வந்தோன்னே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம், கிருத்திகா மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது எங்களால் எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா 2 ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறமா இப்போ திருப்பி சக்ஸஸ்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது கண்டிப்பாக அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்டு இப்போ லாஸ்ட் வீக்கும் ஸ்கேன் பார்த்தப்போ கொஞ்சம் நல்லா பேபிஸ்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எந்த இதுவும் பயப்படாமல் எந்த நோவாக்கும் எல்லோரும் தைரியமாக வாங்க, எல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஆனால் கான்ஃபிடென்ட்டும் அவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். தேங்க்யூ.